ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தெரியுது, என்ன பேச போற? ரிட்டன் ரிலீஸ் லிஸ்ட் வந்துச்சுல, பேசலன்னா எப்படி? புனேரி பல்தன், ஃபஜல் அட்ராச்சாரி அவரை ரிலீஸ் பண்றாங்க. அட்ராச்சாரி அம்மா சேட், எஸ் எதிர்பார்க்கல யாருமே, ஏன்னா அவர் ஃபென்டாஸ்டிக் கேப்டன், வர வெரி குட் பிளேயர். ஒரு இதுல வந்து கடைசியில நரேந்திரம் போன சீசன் ஞாபகம் இருக்கு, தமிழ் தலைவர் புனேரி ஐலர் தேடி பார்த்து பாருங்க. ரெண்டாவது மேட்ச்ல அவர் வண்டி இருப்பாரு, ஆல் அவுட் ஆகக்கூடாது, அப்படி இப்படி துள்ளி துள்ளி குதிப்பாரு, கண்ணு முன்னாலே இருப்பாரு அந்த பர்ஃபார்மன்ஸ். ஃபென்டாஸ்டிக் பிளேயர், ஈரானியன் ஓவர்சீஸ் பிளேயர். எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபஜல் அட்ராச்சாரிய 51 டேக்கல் பாயிண்ட், 21 மேட்ச் விளையாடி போன சீசன் நல்ல டீமை அணிச்சு கொண்டு பண்ணாரு. ஏன்னா அவங்ககிட்ட முகமது நபி பக்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இஸ் அ வெரி குட் கேப்டன், மேபி எஃப்பிஎம்ல எடுக்கலாம். டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாங்க, ஃபைனல் கொண்டு போனா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் சார், நிறைய பேர் வேற எனக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னா, சார் ரிலீஸ் பண்ணாரு தமிழ் தலைவாசி வருவாங்களான்னு. அது பாப்பா ஆப்ஷன் அப்ப என்ன ஆகுதுன்னு, தமிழ் தலைவாசி வர வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாகர்லாம் இருக்காங்க ஆல்ரெடி, டிஃபெண்டர் அபிஷேக்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுல ஃபஜல் அட்ராச்சாரியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, தட் இஸ் அ பேட் மூவ், அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் புனேரி பல்தனை. பாவம், போக போக அவங்க யார் எடுக்கிறாங்க? இப்ப கேப்டனா சேர்த்து எடுக்கணும். இப்ப இதே பிளேயர் பாதி காசுல எடுத்தா, அந்த பர்தீப் நர்வால் கேஸ் தான், போன சீசன் பாதி காசுல எடுத்தாங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல ஷேட்டர் ஆகும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். பாப்பா சில பேர் ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஃபைனல் கொண்டு போன பிளேயர் இவர், அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ரைட், அப்போ யார் தான் ரிட்டர்ன் பண்ணாங்க சொல்லு? 9 பேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எலைட் ரீட்டர்ன் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு அபினேஷ் நடராஜன் அண்ட் கௌரவ் கத்ரி, அந்த ரெண்டு பிளேயரை. யங் பிளேயர்ஸில் வந்து 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சங்கத் சாவந்த், பங்கஜ் மோஹிதே, மோஹித் கோயத், அஸ்லம் இனாம்தார், ஆகாஷ் இண்டே, இந்த 5 பிளேயரை வந்து யங் பிளேயர் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. ஆல் ஆர் வெரி குட் பிளேயர் ஆல்சோ. அப்புறம் நியூ யங் பிளேயர் கேட்டகிரியில் பாதல் சிங் அண்ட் ஆதித்ய ஷிண்டே, இந்த ரெண்டு பேர், இந்த 9 பேரை ரிலீஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பாக்கி பிளேயர் எல்லாம் ரிலீஸ், முகமது நபி பக்ஸ், ஃபஜல் அட்ராச்சாரி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆப்ஷனுக்கு வருவாங்க. ஈவன் ஃபஜல் அட்ரா, முகமது நபி பக்ஸும் வெரி குட் பிளேயர். பாப்போம் போக போக என்ன பண்ணுறாங்க, யார் அவங்க எடுக்க போகிறாங்க, என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு இதுதான், எல்லா டீமை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். தமிழ் தலைவர் ஆல்ரெடி பேசியாச்சு, பவன் சர்மா ரிலீஸ் பண்ணதும், சஹார், மோஹித், சாயல் குலி அவங்க ரீட்டைன் பண்ணதை பற்றி. எங்களுக்கு தேவையானவங்களோட ஆதரவு தான். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சேனலை வளர்த்து விடுங்க. ஏதோ சீசன் ஆரம்பிக்க போகுது, 2 மாதத்தில் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாதத்தில் ஆக்ஷன், அடுத்த மாதம் என்னால் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. 8-9 செப்டம்பர் 8 அண்ட் 9, அதே டைத்தில் தான் ஏஷியன் கேம்ஸ் நடக்க போகுது. அது வேறு இப்போ டீம்ஸ் வரும், ஃபஜல் அட்ராச்சாரி ஈரானுக்கு வருவார், கோவத்தெல்லாம் அங்கே காட்டுவார் பாருங்க. இப்போ ஏஷியன் கேம்ஸ் இன்னும் தட்டப்பட்டாலும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பவன் சராவத்தில் ஏஷியன் கப் ஜெயிச்சதில் கூட ஈரானில் ஃபஜல் அட்ராச்சாரி இல்லை, பட் 2 வாட்டி ஜெயிச்சாங்க ஈரான்ட்ட இப்போ போன மாதம். பட் ஈரான் இந்தியா மேட்ச் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ப்ரிவியூ ஸ்டார்டிங் 7 கோச்சுக்கானது பிரச்சுக்கானதெல்லாம் பொறுமையாக எடுத்துனால சொல்கிற ஃபஜல் அட்ராச்சாரி என்ன ஒரு அட்டாக்கிங் பிளேயர்னு. இப்போதைக்கு இதான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தானே? எந்த டீம் போவார், எவ்வளோ போவார், என்னன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம். அண்ட் உங்கள் கருத்து தான் ரொம்ப முக்கியம். சேர்ந்த பயணிப்போம். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.